நமசிவாயம் வாழ்க, நாதந்தால் வாழ்க. கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க. நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பயனுள்ள ஜோதிடர்களை போட்டுட்டு இருக்கேன். பிளேலிஸ்ட் சென்று பாருங்கள், ஜோதிடர் விஷால் விவர்தன் இருக்கும். என்னுடைய 350 மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள், பஞ்சபட்ச சாஸ்திரம், நிமிராலசமான வீடியோக்கள், திருமண பொருத்தம், இது போன்ற நிறைய வீடியோக்கள் இருக்கும். அதை பார்த்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. ஓகேங்க. நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராகு கேது பயிற்சி விருச்சக ராசிக்காரர்களுக்கு என்ன விதமான மாற்றங்களை ஏற்படுத்த இருக்குது. வருகின்ற அக்டோபர் மாதம் 2023 வருஷம் இந்த பயிற்சியானது நிகழுதுங்க. இந்த ராகு கேது பயிற்சியானது மேஷ ராசியிலேருந்து மீன ராசிக்கும், துலாம் ராசியிலேருந்து கன்னி ராசிக்கு கேது பகவானும் பயிற்சி ஆகுறாங்க. இந்த விருச்சக ராசிக்கு ராசிக்கு 5 இடத்துல ராகு வரார். 5 இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், தன்னுடைய மன மகிழ்ச்சி, சிந்தனை, அதிர்ஷ்டஸ்தானம் என்று சொல்ல அமைப்புங்க. அந்த இடத்துல ராகு வரும்போது தன்னுடைய எண்ணங்கள் சற்று ஆசைக்கு அதிகப்படுத்தும், அதாவது பேராசைப்படுத்தும். அதாவது இதுமாரி விளையாட்டு, அந்த ஆன்லைன் விளையாட்டு கேமு, பங்குச்சந்தை, இது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம ஈடுபடலாமா, அதன் மூலமாக ஈடுபட்டு ஏதாவது பெரிய லாபத்தை எடுக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள். ஏன்னா சிந்தனை ஸ்தானமும் அந்த 5 இடம் தான். அப்போ இந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். 5 இடத்து ராகு தேவையில்லாத பண விரயத்தை ஏற்படுத்தி விடுவார், சிந்தனைகளை பிறழச் செய்வார், தேவையில்லாத தொடர்புகளையும் காதல் விஷயங்களிலே கசப்புணர்வையும் ஏற்படுத்துவார். இது போன்ற விஷயங்களில் தான் இந்த விருச்சக ராசிக்கு 5 இடத்துல இந்த ராகு பகவானானது வரார். அப்போ இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. ஆல்ரெடி ராசிக்கு 6 இடத்துல குரு பகவானுடைய மறைவு, ராசிக்கு 4 இடத்துல அர்த்தாசிரம சனி. அப்போ அர்த்தாசிரம சனியுடைய அமைப்பு இருக்குது. குரு பலனும் நம்மளுக்கு வலுவாக இல்லை. ஏன்னா ராசியை குரு பார்க்கக்கூடிய அமைப்புங்கிறது வருகின்ற 2024 ஏப்ரல் மாதம் தான் குரு பயிற்சி வருது. அப்போ தான் ஓரளவுக்கு நம்மளுக்கு ஒரு சாதகத்தன்மை ஏற்பட அமைப்பு இருக்குது. இப்போ இந்த ராகு வந்து 5 இடத்தில் அமர்வது என்பது ஒரு சிறப்பான அமைப்பு கிடையாது. பிள்ளைகள் வழிகளிலே கவனம் செலுத்த வேண்டும். ஓரளவுக்கு வயதுக்கு வந்த பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். அவங்களுடைய நடவடிக்கைகளே கவனம் செலுத்த வேண்டும். ஏன்னா 5 இடத்து ராகு தேவையில்லாத மனக்குழப்பத்தை, தேவையற்ற விஷயங்களில் ஈடுபாடையும் கொண்டு வரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால ராசிக்கு 5 இடத்துல ராகு வருவது என்பது ஓரளவுக்கு நன்மை அளிக்கக்கூடிய அமைப்பே இல்லை என்றே நம்ம சொல்லலாம். அப்போ அதே நேரத்தில் 11 இடத்துல லாபஸ்தானத்தில் கேது வராரு. இது நன்மைகளை தருமா? இது நன்மைகளை தரும். இது எதன் மாதிரி நன்மைகளை தரும்? கூட்டாளி விஷயங்களில், நண்பர்கள் விஷயங்களில் ஓரளவுக்கு லாபத்தையும், தன்னுடைய நீண்டகால ஆசை நிறைவேறாமல் இருந்த ஒரு விஷயங்கள்லாம் செயல்படக்கூடிய அமைப்பும், தொழில் விஷயத்தில் ஒரு லாபமும் 11 இடத்துல லாபக்கேதுவானது நிச்சயமாக தரும். அதுமாதிரி வெளியிடம் செல்லக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, ஏற்றுமதி இறக்குமதி விஷயங்களிலே ஒரு நல்ல லாபங்களை தரக்கூடிய அமைப்பு. இந்த காலகட்டத்தில்ங்க தன்னுடைய உழைப்பை நம்பி நீங்கள் செயல்படலாங்க. ஆனால் உழைக்காமல் வேறு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏதாவது நடக்குமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு தோல்வி தான் கிடைக்கும். அப்போ அந்த விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்தணும். இல்லைங்க, இந்த விஷயத்தை வந்து சும்மா நம்ம ஒரு முதலீடு போட்டாலே போதும், நம்ம ஒன்றும் உழைக்க தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அங்கே பிரச்சனை இருக்குது. அப்போ 5 இடத்து ராகு அதை கவுக்கிறதுக்கான விஷயங்களை பார்ப்பார். தேவையற்ற நபர்களுடைய தொடர்பை ஏற்படுத்தி இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு 100 கிடைக்கும், 10 கிடைக்கும் அப்படின்னா அது கிடைக்காது, அது ஏமாத்திடுவாங்க. இப்போ இந்தமாரி ஒரு ஆசைகளை தூண்டக்கூடிய அமைப்பை, நீங்கள் ஒரு விஷயத்துக்காக ஒரு சேஃப்டி பண்ணி ஒரு பணத்தை வச்சுருப்பீங்க, பரவாயில்ல சும்மா சேஃப்டி பண்ணி தான் வச்சுருக்கோம், இதை எடுத்து இந்த முதலீடு போட்டு பார்க்குமேனா அந்த பணம் ரிட்டர்ன் ஆகக்கூடாது, ரிட்டர்ன் ஆக முடியாத நிலைப்பாடு வந்துடும். இல்லை 5 இடத்துலாக பேராசையை ஏற்படுத்தி பெரும் துன்பத்தை கொடுத்து விடுவார் அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்களோ அந்த தொழிலுடைய அமைப்பில் நீங்கள் தாராளமாக போகலாம். ஆனால் எந்த விதமான முதலீடு, அதாவது எளிமையாக கிடைச்சிருது, லாட்ரி சீட் அமைப்பு, பங்கு சந்தையில் போடுறது, அதுமாரி ஆன்லைன் சூதாட்ட கேம் விளையாண்டு அதன் வாயிலாக இழப்புகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே அவர் ஏற்படுத்துவார். சிந்தனைகள் மாறக்கூடிய அமைப்பு, சிந்தனைகள் பிறழக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் ஏற்படக்கூடிய காலங்களாக இருக்கிறனால நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய 2 பயிற்சி நம்மளுக்கு சாதகமற்ற தன்மை தான். குரு பயிற்சி ராசிக்கு 6 இதெல்லாம் எது வரைக்கும் சார் கவனமாக இருக்கணும், ராகு கேது பயிற்சி முடிவு வரைக்குமே கவனமாக இருக்கணும் அப்படி கிடையாது. ஏப்ரல் மாதம் குரு பயிற்சி வந்தாலே எல்லாமே சாதகமாக மாறும். ஏன்னா ராசியை குரு பார்ப்பார். அப்போ அது வரைக்கும் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த அக்டோபர் மாதம், அதாவது இந்த 2 அதில் ஒரு 6 மாதங்களுக்கு கவனமாக நிச்சயமாக நீங்கள் இருக்கணும். ஏதேனும் பெரிய பொருளாதார இழப்பை சந்திக்க முன்னாடி ஏற்படுத்தி விட்டுருவாரு. அதற்கு தான் நம்ம முன்னெச்சரிக்கையாக சொல்கிறோம், தேவையில்லாத பண விரயத்தை செஞ்சிடக்கூடாது. நீங்கள்
இதில் வந்து நீங்கள் பணம் போட்டிங்க அப்படின்னா, இந்த சீட்டு பணம் நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா, இது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு 10 மடங்காக கிடைக்கும், 20 மடங்காக கிடைக்கும் அப்படின்னா சொல்லிட்டு வருவாங்க. 6 மாதங்களுக்கு ஏன்னா குரு பயிற்சி வந்தால் உங்களை அவரே தடுத்துருவார். இதில் நீங்கள் தான் விழிப்புணர்வாக இருக்கணும். ராசிக்கு குரூப்பாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஏதோ ரூபத்தில் வந்து அந்த தடையை ஏற்படுத்தி உங்களை காப்பாற்றி விட்ருவார். ஆனால் இந்த காலகட்டத்தில் குருபலனும் இல்லைங்கிறதுனால நீங்களே விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய இந்த ஒரு 6 மாதம் கொஞ்சம் விழிப்புணர்வு கொண்டிய காலமாக இருக்கிறனால கண்டிப்பாக இந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. மற்றபடி ராகுகேது பெயர்ச்சி என்பது லாப கேதுவாக இருக்கிறனால உங்களுக்கு பல நன்மைகளையே வழங்கக்கூடிய அமைப்பிலையும் கேது பகவான் இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். விருச்சிக ராசிக்காரர்கள் அவசியம் உக்கிரமான பெண் தெய்வத்தை வணங்குங்க. அதாவது உக்கிரமான பெண் தெய்வம்னா என்ன அர்த்தம், வராகி அம்மன், துர்கை அம்மன், காளி அம்மன், பிரத்யங்கிரா தேவி அம்மன், இது போன்ற அம்மனுடைய வழிபாடு நீங்கள் தொடர்ந்து எடுத்துருவாங்க. இது போன்ற ஒரு சரியில்லாத விஷயத்திலிருந்து உங்களை பாதுகாப்பதற்கான ஒரு முக்கியமான அமைப்பாக இந்த தெய்வ வழிபாடு உங்களுக்கு உதவும் அப்படின்னு சொல்லலாங்க. இது போன்ற இன்னும் பல்வேறு ராசிகளுக்கு நம்ம தொடர்ந்து போடும். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.